தேவனை நோக்கி பார்க்கிற அந்த நேரத்தில் கர்த்தர்காரன் உங்களில் அமருவதாக, பலன் உண்டாவதாக, ஜப அபிஷேகம் பெருகுவதாக. தொடர்ந்து நாம் சேர்ந்து ஆராதிப்போம். முடிவில் நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். ஆண்டவரே, மை உயர்த்துகிறோம் சொல்லுங்க, மை வாழ்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் சொல்றோம்ப்பா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் என்ன சொன்னாலும் நன்றி. நல்ல பிரசன்னத்தில் இருப்பீங்க, யாராவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. நடந்தாலும் நன்றி, யார் என்ன சொன்னாலும் நன்றி ஐயா. பத்திரிக்கையில எதை வாசித்தாலும், சில சமயம் பத்திரிக்கையை வாசித்தா மைண்டே அவுட் ஆயிடுது. எத்தனையோ அழிவுகள் அதன் மத்தியில் உயர்த்துகிறோம் சொல்லுங்க. ஆமென். உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம் ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் என்ன சொன்னாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி, உங்களுக்கு தாம்பா இணையில்லா தேவன், உமக்குத்தானே இடைவிடா நன்றி. உமக்குப்பா உமக்கு நன்றி, இடையில்லாதே நன்றி. நன்றி அப்பா, தேடி வந்தீரே நன்றியா. தேங்க்யூ. துதிக்கும் போதே ஒரு பலன் சுகம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. துதிக்கிற ஜனங்களுக்கு பலன் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. நன்றி நன்றி இடைவிடா நன்றி, உங்களுக்கு தாப்பா இல்லாதே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. உயர்த்துகிறோ நன்றி ராஜா. தகப்பனே, தகப்பனே, கவலை எங்களை மேற்கொள்ள முடியாது, பிரச்சனை எங்க மைண்ட பாதிக்க முடியாது. நீங்க இருக்கையில் அங்க ஏன் சோர்ந்து போகணும் சொல்லுங்க, சொல்லுங்க. நன்றி ராஜா. உயர்த்துகிறோ நன்றி ராஜா, உமை உயர்த்துகிறோம் இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே நான், எப்படி நன்றி. அல்லேலூயா. எபினேசர், எபினேசர், நீர்தான் ஐயா இதுவரை நடத்தி வந்தீரே. எப்பதெல்லாம் பிரச்சனை வருது அப்பொழுதெல்லாம் எபினேசரேன்னு கூப்பிடுங்க. இதுவரை உதவினவர் இனிமேலும் நடத்துவார். அவருக்கு பெயர் எபினேசர். நன்றி இதுவரை உதவி நீரே. நன்றி நன்றி. நன் இனிமேலும் நடத்துவாரா? யெகோவாயிரே இனிமேலும் நடத்துவி. அப்ப இதுவரை உதவின தகப்ப, இதுவரை நடத்தி வந்த எபினேசர், இனிமேலும் நடத்துவா. நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும், நாங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும். நெஞ்சே
ஆத்துமாவே ஆத்துமாவே நீ கலங்குவதே நீ கலங்குவதே சோர்ந்து போவதே சோர்ந்து போவதே இதுவரை நடத்தி வந்த எபினேச யெகோவா ஈரே யெகோவா ஈரே இனியும் நடத்துவா இனியும் நடத்துவா நன்றி நன்றி இடை வீடா நன்றி சொல்லுங்க உயர்த்துகிறோம் கவலை ஒரு முள்ளு அது எரிந்து போகட்டும் அது உலக கவலை வருங்கால பயம் வருங்கால கவலை இது அது என்று மனதை பாதிக்கிற அந்த காரியங்கள் அதான் முள்ளு அது எரிக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தில் அப்பா நன்றி அப்பா நன்றி ஆண்டவரே உயர்த்துகிறோ ஹாலேலூயா சொல்லி துதியுங்கள் அந்நிய பாஷை பேசுங்கள் இது ஒரு ஜெப வேளை இது ஆராதனை இது ஒரு மகிமையான ஆராதனையா இருக்க வேண்டும் என்றால் சப துதிக்கட்டும் அவர்கள் ஆராதனை செய்யும் போது ஆவியானவர் இறங்கி வந்து பவுலையும் பர்னபாவை எனக்குள் பிரித்து விடுங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் ஆவியானவர் அசைவாட வேண்டும் அதுதான் ஆராதனை அசைவாடும் ஆவியானவர் என்று சொல்லுங்க ஏதோ ஒரு பெயருக்காக நாங்க வந்து போக வேற விரும்பல Let the Holy Spirit move சொல்லுங்க ஆவியானவர் அசைவாடி நீ செய்ய நினைத்ததை எங்கள் மத்தியில் செயல்படுத்துவீராக தகப்பனே நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசு நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிவேன் யோபு சொல்ற அந்த வார்த்தையை சொல்லுங்க நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது தகப்பனே தகப்பனே இந்த கொள்ளை நோய் மத்தியிலே உம்பன் புயல் மத்தியிலே எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் ஜனங்களினை நோக்கி பார்க்கும் போது ஜனங்களினை நோக்கி பார்க்கும் போது என் முகத்தை தேடும் போது நான் அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை மன்னித்து சேமத்தை கொடுப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரப்பா உயர்த்துகிறோம் என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவீராக ஸ்தோத்தரிக்கப்படுவீராக எங்கள் ரட்சிப்பின் தேவர் ரட்சிப்பின் தேவர் உயர்ந்திருப்பீராக உயர்ந்திருப்பீராக ஆண்டவரே ஆசையெல்லாம் நீங்களானையா தேவையெல்லாம் நீங்கதான் எங்கள் தேவையெல்லாம் ஆசையெல்லாம் உயர்த்தி உள்ள மகிழுதை வேற ஒரு ஆசை இல்ல சொல்லுங்க உம்மை நோக்கியம் தொழுதை சொல்லுங்க உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதை உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதை
நோக்கி பார்க்கிறோம் சொல்லுங்க. பிரகாசம் அடைகிறோம், பிரகாசம் அடைகிறோம். உம்மை நோக்கி பார்த்து, உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் பிரகாசம் அடைகிறோம், நாங்கள் பிரகாசம் அடைகிறோம், நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம், நாங்கள் சந்தோஷம் அடைகிறோம். பிரகாசிக்கட்டும் முகம், ஆமென். முகம் பிரகாசிக்கட்டும், நிகழ்ச்சியை காண்கிற என் பிள்ளைகள் முகம், ஆமென், சூரியனை போல பிரகாசிக்கட்டும். அன்றைக்கு மறுரூப மலையில இயேசு ராஜா மூன்று சீடர்களையும் கொண்டு போய் ஜெபம் பண்ண தொடங்கின போது முகம் மறுரூபமானது, முகம் மறுரூபமானது, சூரியனை போல பிரகாசித்தது. எங்கள் முகங்கள் பிரகாசிக்கட்டும், சந்தோஷத்தால் நிரம்பட்டும், பிரகாசிக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆடை வெளிச்சம் போல வெண்மை ஆயிற்று, வெளிச்சம் போல வெண்மை ஆயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிச்சம் போல வெண்மை, வெளிச்சம் போல. இதுதான் பரிசுத்தம், பரிசுத்தம். ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் பரிசுத்தம், பரிசுத்தம். வெளிச்சம், வெளிச்சம். சூரியனை போல பிரகாசம், சூரியனை போல பிரகாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் இன்றைக்கு நடப்பதாக, இன்றைக்கு நடப்பதாக. மறுரூப மலை அதிசயங்கள் நடப்பதாக சபைக்கு. ஆமென். ஒவ்வொரு முறையும் அவர் சமூகத்துக்கு வரும்போது, ஆமென், நாம் மறுரூப மலைக்கு வருகிறோம். Yes, Lord. Amen. Sagayare Dayabarare Snehidare. Thank you, Appa. Sirustigare Unarundu Uyarthungavar Namatha. Sagayare. Thank you, Appa. தடைகளை உடைக்கிறேன், உம்முடைய சமூகத்துக்கு எதிராக வருகிற தடைகள் உடைக்கப்படுவதாக. சிருஷ்டிகரே நன்றி ஐயா, நன்றி, நன்றி அப்பா. சொல்லுங்க, வல்லம பெருகட்டும், ஊற்று பெருகட்டும். உம்மை உயர்த்தி, உயர்த்தி நன்றி ஐயா. உள்ளம் அகிலோதய கந்தராலே மகா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க் யூ அப்பா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா, நன்றி. ஹல்லேலூயா. அதிசயங்களே, நான் அதிசயங்களை செய்வேன், அதிசயமான காரியங்களை செய்வேன். தேங்க் யூ அப்பா. கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறீர், கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீர், காயமெல்லாம் ஆற்றுகிறி. நன்றி ஐயா, நன்றி ஐயா. சொல்லுங்க, நன்றி சொல்ல சொல்ல. எல்லாம் விலகின, நன்றி ஐயா. எல்லாம் மன உளைச்சல் விலகுது. நன்றி, துதிக்க துதிக்க ஒரு சந்தோஷம் பிள்ளைகள் நினை சிந்தை நிரப்புகிறது. கண்மணி போல் காத்தீரையா, கழுகு போல சுமந்தீரையா. எத்தனை விதம் விசுவாசிக்கிறீங்க? கண்மணி, கண்மணி போ
இதுவரை காத்தீரையா கைவிடாம காத்தீரே கழுகு போல சுமந்தீரையா கழுகு போல எங்களை சுமந்தீரையா சுமந்தீரையா இந்த வசனத்தை நினைவுபடுத்துகிறார் உபாகமம் 32 இப்படியாய் கர்த்தரே மோசே வழியாக சொன்னாரே அப்படியே துதியுங்க பார்க்க 32 தேங்க்யூ அப்பா ஜீசஸ் உபாகமம் நன்றி அப்பா நன்றி அப்பா 10 பாழான நிலத்திலும் ஊழை இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவர் அவனை யாரை கண்டுபிடித்தார் என்னை கண்டுபிடித்தார் சொல்லுங்க கண்டுபிடித்தார் அவாந்திர வெளியிலே பாழான நிலத்திலே அவர் என்னை கண்டுபிடித்தார் அவர் என்னை கண்டுபிடித்தார் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தே என்னே சத்தேடி வந்தி ஒண்ணுதானா எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தே நேசத்தேடி கண்டுபிடித்தாரா நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து மாறிட்டீங்க அப்ப கண்டுபிடித்து அவர் என்னை நடத்தினா நடத்துங்க நாமே சொல்லுங்க என்னை உணர்த்தினா ஏய் நான் வந்திருக்கிறேன் கண்டுபிடித்தா நடத்தினா உணர்த்தினா நான் உனக்குள்ள இருக்கிறேன் நான் எங்கோ இல்ல நான் சிலைகள்ல இல்ல அல்லது அந்த கோவில் இந்த கோவிலும் இல்ல அந்த மலை இந்த மலைன்னு இல்ல இல்ல நீதான் நான் தங்கும் மலை தங்கும் மலை நான் உனக்குள் இருக்கிறேன் உனக்குள் இருக்கிறேன் என்று உணர்த்தினா கண்மணியை போல காத்தருளினார் சொல்லுங்க காத்தருளினார் அவருடைய கண்மணியை எப்படி இப்ப கண்ணின் மணி எப்படி காக்கப்படுகிறது போல எங்களை காத்தவரேன்னு சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா கண்மணி போ மணி போ காத்தீரையா கழுகு போல பாருங்க கழுகு 11 வசனம் கழுகு கழுகு தன் கூட்டை கலைத்து கூட்டை கழைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து சிறகுகளை விரித்து அவைகளை எடுத்து என்ன அருமையா இருக்கிறது விரித்து விரித்து எடுத்து அவைகளை அவைகளை செட்டைகளின் மேல் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினாம சுமந்து கொண்டு போவது போல சுமந்து கொண்டு போகிறது போல அவரே இதுவரை நடத்தினாரா அவரே இதுவரை நடத்தினார் எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க நன்றி அப்பா Thank you yes நன்றி அப்பா Thank you கோடி நன்றி அப்பா நடத்தினார் உணர்த்தினார் ஆமென் நன்றி ராஜா நன்றி ராஜா நன்றி ராஜா ஜனங்கள் ஒருபோதும் கெட்டு வெட்கப்பட்டு போவதல்ல சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை துதிப்பார்கள் நன்றி ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்கப்பா இந்த நாளிலே ஒரு வசனம் நன்றி 65 சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பார்க்கலாம் ஆமென் தேங்க்யூ ஜீச உட்கார்ந்து கொள்ளலாம் Hallelujah. Hallelujah. Amen. சொல்லுங்க Amen. Amen. Hallelujah. Hallelujah. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஒரு வசனம் அந்த சங்கீதம் முழுவதுமே ஆமென் தியானிப்போம். இப்போ ஒரு வசனம் சொல்லி இந்த பாடலை பாட ஆரம்பிப்போம். Hallelujah. 65:5 சப்தம் போட்டு வாசிங்க பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்களும்
எல்லோரும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே சொல்லுங்க. ரட்சிப்பின் தேவனே இந்த இடத்துலதான் அகில உலகம் நம்பும். அகில உலகமே நம்பும் நம்பும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே ரட்சிப்பின் தேவனே நீர் பயங்கரமான காரியங்களை என்ன பயங்கரம்னா பயத்தை உண்டாக்குற காரியம் அல்ல, அதிசயங்கள். அதுக்குதான் இன்னொரு பெயர். ஆமே. ஹல்லேலூயா. அவர் பயந்தார்கள் அர்த்தம். வா, என்ன காரியம் இது என்று ஆச்சரியப்படத்தக்க காரியங்கள் அப்படி சொல்லுங்க. அப்பதான் புரியும். ஆச்சரியப்படத்தக்க காரியங்களை நீர் செய்கிறதினா எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிறீர். அப்படியே தியானம் பண்ணுங்க, பார்க்கலாம். நீர் ஆச்சரியமான காரியங்களை இந்த நாட்கள் எங்களுக்கு செய்றீங்க. எங்களுக்கு செய்வதால நீதியுள்ள உத்தரவு அருளுகிறேன். அப்படின்னா நீதியுள்ள பதில் கொடுக்கிறேன். ஆமா. இந்த கொள்ளை நோய் சமயத்துல, இந்த புயல் சமயத்துல, சமயம் நாடு திண்டாடுகிறது, வருமானத்துக்கு போராடுகிறது, இந்த சமயத்துல அதிசயமான காரியங்களை செய்வதால தகப்பன் நீதியுள்ள உத்தரவு அருளுகிறேன். எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரேன் சொல்லுங்க. நன்றி அப்பா. நன்றி ராஜா. இயேசு ராஜா. ஆரம்பமே அருமையா அந்த சங்கீதம் 65 அதிகமா நாங்க பயன்படுத்தல, ஆனா இந்த நாள்ல உணர்த்தி கொண்டே இருந்தார். நேற்று இன்றும் இந்த சங்கீதத்தினை எடுத்து தியானம் செய்து ஜனங்களுக்கு கூறு. ஒரு அருமையான சங்கீதம் இதிலே. ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனே உமக்காக துதியானது அமைந்து காத்திருக்கிறது. துதிக்கு காத்திருக்கிறேன், துதிக்கும்படி வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. தேவனே சியோனில் சியோன் என்றால் அவருடைய சமூகத்துல சபையில துதி உமக்காக காத்திருக்கிறது. துதிக்கிறோம்ப்பா. பொருத்தனைகள் உமக்கு செலுத்தப்படும். என்ன பொருத்தனை? துதி. துதியினாடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போ. தூயவரில் மகிழ்ந்திருப்போ. இந்த நாள் கர்த்தர் தந்த நாள், இதிலே களி கூறுவோ. சொல்லுங்க. இந்த நாள் தேங்க்யூ அப்பா. கர்த்தர் தந்த நாள், இதிலே கழிவோ. இன்னைக்கு புலம்பல் இல்ல, இன்னைக்கு கவலை இல்ல, அழுகை இல்ல. துதித்து உமை உயர்த்துவோம். துதித்து உமை உயர்த்துவோம். நன்றி ராஜா. உயர்த்துகிறோம். நன்றி ராஜா. அபிஷேகம் வல்லமை ஊற்று பெருகட்டும். ஒரு பக்கம் துதி, அடுத்த வசனம் பாருங்க. ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாங்க வந்துட்டோம்பான்னு சொல்லுங்க. அப்படியே கைய உயர்த்துங்க. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களாக. ரட்சகரை தேடி வருவார்களாக. கல்வாரியை தேடி வருவார்களாக. அப்படியே பாருங்க. உலகமே மாம்ச தேகம் உள்ள மாம்சமான யாவரும் அம்மிடத்தில் வருவார்கள். ஆமே. இந்த நாட்கள் வருகிறது. மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமே. எங்கள் கண்கள் காணும் என்று நம்புகிறீர்களா? நாங்கள் காண்போம் சொல்லுங்க. காண்போம். மிகப்பெரிய எழுப்புதல் தேசங்களில்
இந்த நாட்களில் மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமென். இரட்சகரை தேடி வருவார்கள். ஆமென். இவர்தான் இரட்சக காப்பாற்றுகிறவர், இவர்தான் என்று வருவார்கள். ஆமென். நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. உம்மிடத்தில் வருவார்கள், உம்மிடத்தில் வருவார்கள், வருவார்கள். சொல்லுங்க, இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே, இருப்பவரே, இருந்தவரே, இருந்தவரே, வருபவரே, வருபவரே. நன்றி ஐயா, நன்றி, நன்றி ஐயா, நன்றி. மூன்று அவசரம். அக்கிரம விஷயங்கள் என் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டாலும் தேவரீரோ, சொல்லுங்க தேவரீரோ, தேவரீரோ, சொல்லுங்க தேவரீரோ, தேவரீரோ. எங்கள் மீறுதல்களை, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறீ, நிவர்த்தியாக்குகிறீ, மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறவரே, மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறவரே. நன்றி ஆண்டவரே சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, தகப்பனே, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, எங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனையோ அக்கிரம விஷயங்கள், எத்தனையோ அக்கிரம விஷயங்கள் எங்களை மிஞ்சி வல்லமை கொண்டாலும், மிஞ்சி வல்லமை கொண்டாலும் தேவரீரோ, தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை, எங்கள் மீறுதல்களை சிலுவையிலே, சிலுவையிலே நிவர்த்தியாக்கினீரே, நிவர்த்தியாக்கினீரே. அந்த இரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம், இரத்தத்தை நோக்கி பார்க்கிறோம், இரத்தத்தை நோக்கி, இரத்தத்தை நோக்கி, இரத்தத்தா, இரத்தத்தா, நாங்கள் கழுவப்படுகிறோம், கழுவப்படுகிறோம். இரத்தத்திற்காக நன்றி, இரத்தத்திற்காக நன்றி. தேவரீரோ, தேவரீரோ, எங்கள் மீறுதல்களை, எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறீர். விசுவாசிக்கிறீங்க? நிவர்த்தி செய்தா, நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கிறார், நிவர்த்தி ஆக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தின் பாவங்களே, உலகத்தின் பாவங்களே சிலுவையிலே, சிலுவையிலே பலியாகி, பலியாகி நிவர்த்தி ஆக்கி விட்டா, நிவர்த்தி ஆக்கி விட்டா. இப்ப செய்ய வேண்டியதெல்லாம், மாம்சமான யாவரும் அவரிடம் வருவார்களாக, அவரிடம் வருவார்களாக, அவரிடம் வருவார்கள். ஓடி வந்தாலே, காயப்பட்டி நான் சுகமாக, என் நோய்கள் நீங்கியதே. காயப்பட்டி நான் சுகமாக, என் நோய்கள் நீங்கியது. சுமந்து கொண்டீ என் பாவங்கள், சுமானே அழும்புகள். சுமந்து கொண்டீ என் பாடுகள், சுகமானே அழும்புகள். ஐயாகவே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், துக்கங்களை சுமந்து கொண்டார், நம் பாவங்களுக்காக அடிக்கப்பட்டார், மீறுதலுக்காக காயப்பட்டார், நம்மை நலமாக்கும்படி, நமக்கு சமாதானம் உண்டு பண்ணும்படி, நமக்கு வர வேண்டிய தண்டனையை அவர் சுமந்தார். அவருடைய காயங்களா, காயங்களா சுகமானோன் சொல்லுங்க. ஒரு அற்புத சுகம் உண்டாகும். மன்னிப்படைய நீர் தண்டிக்கப்பட்டே, மீட்படைய
நொறுக்கப்பட்டு எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? மன்னிப்படைய தேங்க்யூ அப்பா. தண்டிக்கப்பட்டு ஜீசஸ் மீட்படைய ஜீசஸ் நொறுக்கப்பட்டு நீதிமானாக்க பலியானி நித்திய ஜீவன் தந்தி நித்திய ஜீவன். இப்ப கைய உயர்த்தி மனுவே இயேசு ராஜா, கைய விரிங்க. இவ்வளவா அன்பு கூர்ந்தே கைய உயர்த்துங்க. இம்மானுவே இயேசு ராஜா, இயேசு ராஜா, கைய விரிங்க. இவ்வளவா இவ்வளவா அன்பு கூர்ந்தே அன்பு கூர்ந்தே அன்பே பேர் அன்பே. அப்படியே சப்தம் போட்டு சொல்லுங்க, அன்பே பே அன்பே. தேவரீரோ தேவரீரோ மூன்ற வசனம் எங்கள் மீறுதல்களை நிவர்த்தியாக்குகிறேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. அநேகரை மிஞ்சி வல்லமை கொண்ட அந்த அக்கிரம விஷயங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகிறது என்று இயேசு நாமத்தில். உங்களை அறியாமலே கோபம் உங்களை மிஞ்சி ஆட்கொள்கிறதா, இச்சை ஆட்கொள்கிறதா, கசப்பு ஆட்கொள்கிறதா, இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கூறுகிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உன்னை அறியாமல் அறியாமல் மிஞ்சி மிஞ்சி வல்லமை மிஞ்சி மிஞ்சி வல்லமை கொள்கிற அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு ஒரு விடுதலையை நம்ம கூறுகிறோம். ஒரு விடுதலை, 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 விடுதலை. கசப்பின் மேல விடுதலை, ஆமே. இச்சையின் மேல விடுதலை, ஆமே. கோபத்தின் மேல விடுதலை, ஆமே. நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அடுத்து நான்காவது வசனம், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். அருமையான ஒரு வசனம், அதை மனப்பாடம் செய்து கொள்ளுங்க. வாசிக்கும் போதே மனப்பாடம் செய்து அதை வாசித்து துதியுங்கள், பார்க்கலாம், மனப்பாடம் பண்ணுவீர்கள். வசனங்களை மனப்பாடம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களை பலப்படுத்தும். நான் ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்ய முயற்சி பண்றேன். அநேக வசனங்கள் மனப்பாடம் ஆக ஆக மனதுல பதிய பதிய ஒரு பலன் உண்டாகும். சொல்லுங்க, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு நான் சொல்லுங்க, நான் நாம் அவருடைய பிரகாரங்களில் வந்திருக்கிறோம். நாம் அவர் சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். நாம் தான் பாக்கியவான். நாம் தான் பாக்கியவான். பாக்கியவான் என்றால் அர்த்தம் நமக்கு தான் மிகுந்த சந்தோஷம். ஆமே. மூல பாஷையில பாக்கியம் என்ற வார்த்தையில ஜாய் அப்படின்னு இருக்கிறது. அவனுக்கு தான் சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். தானியமும் திராட்சை ரசமும் விளைகிற காலத்தில் வருகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம். எனக்கு மேலான சந்தோஷத்தை தந்திர் என்று ஆமென். சங்கீதம் நான்காம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. பரிபூரண ஆனந்தம் நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. நிரந்தர பேரின்பம் நீங்க சொல்லுங்க. நாங்கள் பாக்கியவா, பாக்கியவா. உம்முடைய பிரகாரங்களில வாசமா இருக்கும்படி, வாசமா இருக்கும்படி என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, யேசு ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா. அபிஷேகத்தால் நிரப்புங்க, நன்றி ராஜா. பிள்ளைகளை நிரப்புங்க, நன்றி ராஜா. ஆமென். யேசு ராஜா.
அப்படி பாக்கியவனா இருக்கிற எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் படிங்க. உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையா திருப்தியாகிறே திருப்தி அப்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு திருப்தியாக்கி அனுப்புகிறார். திருப்தியாக்கி நடத்துகிறீ தேவைகளை சந்திப்பீ மீதம் எடுக்க வைப்பீ பிறருக்கு கொடுக்க வைப்பீ. ஆமே. திருப்தியாக்கி நடத்துகிறீ தேவைகளை சந்திக்கிறீ மீதம் எடுக்க வைக்கிறீ பிறருக்கு கொடுக்க வைக்கிறீ. சொல்லுங்க நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. சொல்லுங்க உமது வீட்டின் நன்மையா திருப்தியாகிறோம். இன்றைக்கு திருப்தியான நீங்கள் இதை விட்டு போகிற போது இந்த இந்த கூட்டம் முடிகிற போது ஒரு திருப்தி. அப்பா பிரியாணி சாப்பிட்டது போல கொழுப்பான உணவு உண்பது போல ஒரு திருப்தியா போவீர்கள் என்று நான் நம்புகிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஆமென். தேங்க் யூ சொல்வீங்களா? ஸ்டாலின் என்ன சொல்றீங்க? தேங்க் யூ. எஸ் லார்ட் சொல்லுங்க. எஸ் லார்ட். உமது பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையா உமது வீட்டின் எத்தனை உம்முடைய உமது வீட்டின் நன்மையா பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையா உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆண்டவங்களை பலப்படுத்திட்டு இருக்கிறாரா? அவருடைய நன்மையால திருப்தியாகிறீங்களா? ஒரு ஜாய் உண்டாகுதா? ஒரு சமாதானம் உண்டாகுதா? ஒரு தெம்பு இந்த உம்பன் பயன் மத்தியில் ஒரு தெம்பு உண்டாவதாக. உம்பன் புயல் வம்பு பண்ணி போயிடுச்சு. நமக்கு தெம்பு நீங்க தான்பா. இந்த வெஸ்ட் பெங்கால ஆசீர்வதிங்க. தகப்பனே மனம் இறங்கும். தேசத்தின் மேல் மனம் இறங்கும். தேசத்தின் மேல் மனம் ஒரிசா மேல் மனம் இறங்கும். அந்த ரெண்டு மாநிலத்தையும் பிரதமர் சென்று பார்த்த போது சந்தோஷமா இந்த கொள்ளனை சமயத்தில் எங்கும் போகாம இருந்த பிரதமர் இந்த நாட்கள்ல கர்த்தர் பிரதமரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மோடி அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஞானத்தால் நிரப்புவாராக. ஆமென். இந்த சமயத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த அறிவு புகட்டுவாராக. ஆமென். எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று தலைவர்களுக்கு ஞானம் உண்டாவதாக சொல்லுங்க. ஆமென். தேங்க் யூ சொல்லுங்க. தேங்க் யூ அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஜெபிக்கிறோம். மோசே போல கையை உயர்த்துகிறோம். உயர்த்துகிறோம். தேசம் அமெரிக்கா தேசம் இங்கிலாந்து தேசம் ரெண்டு தேசங்களால நாங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி லூத்தர் பிறந்த இடம் பிரான்ஸ் கத்தோலிக்கல் நிறைந்த இடம் ஸ்பெயின் இட்டலி போப் இருக்கிற இடம் மனம் இறங்கும் என்று சொல். ஆமா. தேங்க்யூ அப்பா. தேங்க்யூ அப்பா. மீண்டும் அந்த ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம். பூமியின் கடையாந்திரங்களிலும் தூரமான சமுத்திரங்களில் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பிக்கையா இருக்கிற எங்கள் ரட்சிப்பின் தேவனே என்று சொல்ல அகில உலகமே நம்பும்
நம்பிக்கையாயிருக்கிற நம்பிக்கையாயிருக்கிற ரட்சிப்பின் தேவனே, ரட்சிப்பின் தேவனே, பயங்கரமான காரியங்களை, பயங்கரமான காரியம் செய்வதா செய்வதா எங்களுக்கு எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளுகிற நீதியுள்ள உத்தரவு எங்களுக்கு சரியான பதில் கொடுக்கிறீரப்பா. இந்த நாட்களிலே நாட்களிலே தீங்கு அனுபவித்த நாட்களுக்கு தீங்கு அனுபவித்த சரியாக சரியாக எங்களை மகிழ பண்ணுகிறேன், மகிழ பண்ணோ உத்தரவு அருளுகிறேன், உத்தரவு அருளுகிறேன், மகிழ பண்ணுகிறேன் வெட்டுக்கிளி வெட்டுக்கிளி பச்சைக்கிளி பச்சைக்கிளி பட்சித்த வருடங்களுக்கு பட்சித்த வருஷங்களுக்கு நாட்களுக்கு நாட்களுக்கு சரியாக சரியாக அந்த விளைச்சலை எங்களுக்கு திரும்ப கொடுக்கிறீ, எங்களுக்கு திரும்ப கொடுக்கிறீ. வேலைகள் உண்டாகட்டும், வேலைகள் உண்டாகட்டும், வேலை இல்லாத என் பிள்ளைகள் பிள்ளைகள் அவர்களுக்கு உண்டாகட்டும் வேலைகள், உண்டாகட்டும் வேலை, வருமானம் பெருகட்டும், வருமானம், தேசத்திலே பொருளாதாரம் பெருகட்டும். ஆமென். நன்றி ஆண்டவரே. இந்த வசனத்தை தியானிக்கிற போதுதான் இந்த பல்லவி ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. மைனர்ல டி மைனர், அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே. அதிசயமான இந்த ஐந்தாம் வசனம் வாசிக்கும் போது அந்த பாடலே பிறந்தது. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. சொல்லுங்க, அகில உலகம் நம்பும் நம்பிக்கை. ஜபத்துள்ள ஜெயகீதங்கள் 408வது பாடல் நீங்க எடுத்து பார்க்கலாம். என்னே சர்வகதானே, எல்லாம் நீங்கதானே. ஹல்லேலூயா. உம்மைத்தான் நான் பாடுவேன், உமக்கு உங்களை தான் பாடுவேன், உம்மைத்தான் தினம் தேடுவேன். உலகம் நம்பும் நம்பிக்கையே, அதிசயமானவரே. சொல்லுங்க, அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே, நம்பிக்கையே. எங்கள் அதிசயமானவரே, அதிசயமானவரே. அவருடைய நாமம் குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு பாலகன் பிறந்துள்ளார், கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்கிறது. ஏசாயா 9:6 எடுக்க வேண்டாம், தோல் மேல் இருக்கிறது, தோல் மேல் இருக்கிறது. அவர் நாமம், அவர் நாமம் அதிசயம், அதிசயம். ஆலோசனை கர்த்தர், ஆலோசனை கர்த்தர். வல்லமையின் தகப்பனே, வியத்தகு ஆலோசகரே. சொல்லுங்க, வல்லமையின் தகப்பனே, தங்கியப்பா வியத்தகு ஆலோசகரே. சொல்லுங்க, நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு சமாதானம். சொல்லுங்க, நித்திய பிதா நீரே, சமாதான பிரபு சமாதான பிரபு நீரே. சொல்லுங்க, என்னே சர் நீங்கதானே, எல்லாமே நீங்கதானே. சொல்லுங்க, சொல்லுங்க, என்னே சர் நீங்கதானே. வெளப்படுத்துகிற தகப்பன் உம்மை உயர்த்துகிறோம், எல்லாமே நீங்கதானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், உமைத்தான் தினம் தேடுவேன். சொல்லுங்க, சொல்லுங்க, உமைத்தான் நான் பாடுவேன், உமைத்தான் தினம் தேடுவேன், உமைத்தான் தினம் தேடுவேன். அகில உலகம் நம்பும்
நம்பிக்கையே நம்பிக்கையே அதிசயமானவர் சொல்லுங்க. அகில உலகம் நம்பும் நம்பிக்கையே உலகம் நம் பயங்கரமான காரியம் அதிசயமான காரியம் செய்து அதிசய மகிமை விளங்க பண்ணுவே. எங்கதாப்பா எல்லாமே நீதானே, எங்கதாப்பா எல்லாமே நீங்கதாப்பா நேசர் நீர்தானே, எங்கதாப்பா எங்கதாப்பா எல்லாமே நீர்தானே. உம்மைத்தான் நான் பாடுவேன், ரெண்டு பேரும் உணர்ந்து சொல்ல முடியும். உம்மைத்தான் தினம் தேடுவேன், நான் பாடுவே உம்மைத்தான் தினம் தேடுவே. வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அவர் என்ன செய்கிறார்? வல்லமை இடை கட்டி கொண்டு ஆறாவசனம். ஆமென். அவருடைய பலத்தினால ஆமென் பர்வதங்களை உறுதிப்படுத்துகிறார். பர்வதங்களை உறுதி, யார் அந்த பர்வதம்? அதுதான் நீங்களும் நானும். ஆமென். சபதம் பர்வதம். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் எனது பர்வதம் நீ நிலைநிற்க செய்தீரே என்று சங்கீதம் 30 எழுதியிருக்கு. அதை எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல பர்வதம் என்றால் நான் நீங்க தான். ஆமென். தன்னுடைய பலத்தால் இடைக்கட்டி, பலத்தால் இடைக்கட்டி, தம்முடைய பலத்தினால, தம்முடைய பலத்தினால உங்களை உறுதிப்படுத்துகிறார். உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்வீங்க. ஆமென். உங்களை பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார். பலத்தினால, பலத்தினால பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிறார். நீ சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பா. பலப்படுத்துகிறார். பலவீனம் மறைகிறது. ஆமென். இன் ஜீசஸ் நேம். ஜீசஸ் நேம். ஒரு பக்கம் நம்மை பலப்படுத்துகிறார். ஆமென். ஏழாம் வசனம், இன்னொரு பக்கம் சமுத்திரங்கள் மும்முரத்தை, அவைகளுடைய அலைகளின் இறைச்சலை, இறைச்சலை ஜனங்களின் அமளியை அமர்த்துகிறார், அடக்குகிறார். அது என்ன? எதிரி, தேவனுக்கு எதிரான காரியம். எதிரியின் மும்முரம், அலைகளின் இறைச்சல், ஜனங்களின் அமளி, மூன்றையும் மனப்பாடம் பண்ணுங்க. மும்முரம், சமுத்திரத்தின் மும்முரம், சமுத்திரத்தின் மும்முரம், அலைகளின் இறைச்சல், அலைகளின் இறைச்சல், ஜனங்களின் அமளி, ஜனங்களின் பொல்லாத ஆவியின் அமளி, பொல்லாத ஆவியின் அமளி, அலைகளின் இறைச்சல், அலைகளின் இறைச்சல், மும்முரம், மும்முரம், எல்லாம் அடங்கி போ. அமர்த்துகிறேன் சொல்லுங்க. அமர்த்துகிறேன். எதிரான காரியங்கள், உமக்கு எதிரான காரியங்கள் அடக்குகிறேன், அடக்குகிறேன், அமர்த்துகிறேன், அமர்த்துகிறேன். ஆமென் சொல்லுவீங்க. ஆமென். அமர்த்துகிறவர் சொல்லுப்பா. அமர்த்துகிறோம். அமர்த்துகிறார். அமர்த்து அமளியை அமர்த்துகிறார். அமளியை அமர்த்துகிறார். மும்முரத்தை அமர்த்துகிறார். மும்முரத்தை அமர்த்துகிறார். இறைச்சலை அமர்த்துகிறார். இறைச்சலை அமர்த்துகிறார். அமர்ந்து போ, அமர்ந்து போ. நடக்கிற தேவனுக்கு ரோதமான காரியங்கள் எல்லாம் அமர்ந்து போ, அமர்ந்து போ. புயலே, புயலே, அமர்ந்து அமைதியாக, அமர்ந்து அமைதியாயிரு. தேங்க்யூ சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8:9 வாசித்து நான் முடிக்க போறேன். கடையாந்திர இடங்களிலே ஒரு பயபக்தி உண்டாவதாக, பயபக்தி உண்டாவதாக பயப்படுவார்களாக என்ற இடத்துல உம்மை பயபக்தியோடு தேடுவார்களாக சொல்லுங்க. ஒரு பயம் உண்டாகி, பயம் உண்டாகி அவர்களுக்கு ஒரு பக்தி உண்டாவதாக, பக்தி உண்டாவதாக, பயபக்தி உண்டாவதாக, பயபக்தி உண்டாவதாக. தகப்பனே, தகப்பனே, அடையாளங்களின் நிமித்தம், அடையாளங்களின் நிமித்தம், நீ செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தம், நீ செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தம் ஜனங்களுக்கு, ஜனங்களுக்கு மேல் பயபக்தி உண்டாகும், மேல் பயபக்தி உண்டாகும். சொல்லுங்க, ஆதி திருச்சபை அற்புதங்கள் நடக்கணுமே எங்கள் சபை சபைகளிலே. சொல்லுங்க, ஆதி திருச்சபை
அற்புதங்கள் நடக்கணுமே இந்த நாட்களிலே. இத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க. என்னுடைய ஏக்கமெல்லாம் அதுதான். இந்த இரவெல்லாம் மேல போய் கையை உயர்த்தி கதறி கொண்டிருந்த ஆண்டவரே, அற்புதங்கள் நடக்கணுமே, எங்கள் சபையில நடக்கணுமே, ஒவ்வொரு சபையில நடக்கணுமே. அண்ணன் மோகன் சி ஒரு நாள் கத்தி கொண்டிருக்க, அவர் வழியாக அநேக அற்புதங்கள் இன்னும் நடக்கணுமே. இப்ப நடக்கிற அதிசயங்களோட அதிகமா அண்ணனை பயன்படுத்தணுமே, அண்ணன் இசைக்கையில பயன்படுத்தணுமே, பெரும்பெரும் டி மோகனை பயன்படுத்தணுமே, நம்முடைய முன் தலைமை நம்முடைய பிதாக்களை பயன்படுத்தணுமே, நமக்கு முன் ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை பயன்படுத்தணுமே. சொல்லுங்க, ஊழியர்களை பயன்படுத்தணும். என்னுடைய ஆசை என் பிள்ளைகளை பயன்படுத்தணும். ஆண்டவரே பயன்படுத்துங்க. நாங்க செய்ய முடியாத என் பிள்ளைகள் செய்யணும். ஒரு தகப்பனுக்கு சந்தோஷமே பிள்ளைகள் எழுந்து எழும்பி பிரகாசிக்கும் போது. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? என் காலத்துல நான் பார்க்க போறேன் என்னிடம் வளர்கிற பிள்ளைகள் அதிசயங்களை செய்கிற காரியங்கள், அவர்கள் வழியாக கர்த்தர் செய்கிற அதிசயங்களை என் கண்கள் காணும். இறுதி நாட்களிலே அடையாளங்கள் அற்புதங்களை பார்க்க போகிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. காலையையும் மாலையையும் கலிகூர பண்ணுகிறேன். ஆமென். கடைசி 9வது வசனம் வாசித்து தேவனை உயர்த்தி நாம் முடிக்க போகிறோம். தேவரே பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறேன். இந்த வசனம் மிக அருமையான வசனம். எழுப்புதலை குறித்து எழுதப்பட்ட வசனம். அப்படியே வாசிப்போம். பூமியை விசாரித்து இந்த நாட்களிலே நீர் தண்ணீர் பாய்ச்சுகிறேன். விசுவாசிக்கிறீங்க? ஜீவ தண்ணீராம் பரிசுத்தாவி பொழியப்படுகிற நாட்கள். ஆதி திருச்செல் பொழியப்பட்ட அதே பரிசுத்தாவியானவர் இன்னும் அதை விட மிக அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அதிக அளவு இடங்கொள்ளாத மட்டும் பெருமழையா இறங்கி வரணும். பெருமழையா இடங்கொள்ளாத மட்டும் போகும் மட்டும் இறங்கி வரணும். பெருமழை வரப்போகுது. அந்த பெருமழை வரப்போகுது. இந்த கொள்ளை நோய்க்கு பின்னால வரப்போகுது. கண்கள் காணும். அடையாளங்களை கண்டு பயப்படுவார்கள். நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா. பூமியை விசாரித்து நீர் பாய்ச்சுகிறேன். தண்ணீர் நிறைந்த நதியினா தேவனுடைய நதி. தேவன் பரிசுத்தாவியானவர். சொல்லுங்க, பரிசுத்தாவியானவரே எங்கள் தேவனுடைய நதியே, எங்கள் விதியை மாற்றுகிற தேவனுடைய நதியே, மிகவும் செழிப்பாக்குகிறே, சபையை செழிப்பாக்குகிறே. தேவன் அதீனா தண்ணீர் நிறைந்த தேவநதி. ஏன்னா பல நதிகளை தண்ணி இல்லாத நதி இருக்கு. அதனாலதான் தண்ணீர் நிறைந்த தேவநதின்னு சொல்றார். பக்குவமா ஆமென் சொல்லுங்க. எங்க தேவநதி, தண்ணீர் நிறைந்த நதி. இது செழிப்பாக்கும். தேசங்களை செழிப்பாக்கும். எழுப்புதல் காலம் வந்தால் தேசங்கள் வல்லரசா மாறும். ஆமென். பொருளாதாரம் ஓஹோன்னு உயரும். ஆமென். சவுத் கொரியா ஒரு நாள் புல்ல சாப்பிட்ட நாட்கள் உண்டு. இன்றைக்கு சவுத் கொரியா ஒரு வல்லரசாக ஏசியாவிலே மிகப்பெரிய தேசமாக. ஒரு பக்கம் நார்த் கொரியா பட்னியா இருக்கு, அதே ஆட்கள் தான் சவுத் கொரியா. ஆனா சவுத் கொரியா எழுப்புதலை கண்டதால் இன்றைக்கு பொருளாதாரத்தும் எவ்வளவோ மிகவும் முன்னேறி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செழிப்பாக்குவா, நம்மை சிரிப்பாக்குவா. தேவநதி, தண்ணீர் நிறைந்த தேவநதி தேசங்களை செழிப்பாக்கும். சபையை செழிப்பாக்கும். வறுமை இருப்பதில்லை. குறைவு இருப்பதில்லை. சபைகளிலே விசுவாசிகளுக்குள்ளே குறைவு இருப்பதில்லை. தண்ணீர் நிறைந்த தேவநதி நம்மை செழிப்பாக்கும். செழிப்பாக்கும். நன்றி சொல்லுங்க. பார்க்கலாம் அப்பா.
தேவநதி இப்படி நீர் அதை திருத்தி இப்படி அதை செய்து அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். தானியம் என்றால் அர்த்தம் ஆத்துமாக்களை விளைச்சல் உண்டு பண்ண. ஆமே, ஆத்துமாக்களை விளைய செய்கிறார். ஆமே, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் வேண்டிக் கொள்ளுங்கன்னாரு. அறுவடை எதை குறிக்கிறது? ஆத்துமாக்களை குறிக்கிறது. கண்களை ஏறெடுத்துப்பா, இதோ பயிர் அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிறது. அறுவடை தானியம் விளைவிக்கிறீர், ஆத்துமாக்களை விளைவிக்கிற நாட்களாம் சொல்லுங்க. திருத்தி, நம்மை திருத்தி, நம்மை சிட்சித்து, சபையை திருப்தி சிட்சித்து, ஆத்துமாக்களை தானியங்களை விளைய செய்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆம. கோடி கோடி ஆத்துமாக்கள் சபையை தேடி வரும். ஆம. ஆமென் சொல்லுங்க. ஆம. தானியம், தானியம் அது ஆத்துமாக்கள், ஆத்துமாக்கள். அன்றைக்கு இயேசு சொன்னாரே, யோவான் சொன்னார், இதோ சுளகை கையில் பிடித்திருக்கிறார், களத்தை அவர் சுத்தப்படுத்தி தானியத்தை கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பார். தானியம், கோதுமை ஆத்துமாக்கள் தான். ஆத்துமாக்கள் விளைய செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அன்பு தகப்பனே, இரவு நேரமெல்லாம் உடைய பாதத்தில் அமர்ந்த என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் ஜெபித்த உம்முடைய பிள்ளைகள் இந்த நேரத்தில் ஒரு புது பலன் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. சீலாவும் பவுலும் சிறையிலே ஜெபித்த பொழுது, இரவு நேரம் ஜெபித்த பொழுது இடம் அசைக்கப்பட்டது போல, கட்டுக்கள் கலண்டு போனன. தூத்துக்குடி பட்டணம் அந்த பகுதி அசைக்கப்படட்டும். இந்த பகுதியில் இருக்கிற கட்டுக்கள் கலந்து விழட்டும். அதிகாரிகள் ரட்சிக்கப்படட்டும். தேசம் உம் சப்தத்தை கேட்கட்டும், மனம் திரும்பட்டும். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கூறுகிறேன், புது பலத்தை கூறுகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென்.